இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தம்மை சுற்றிலும் கூடியிருக்கிற மகளிர் கூட்டத்தை திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு, எத்தனை பிரம்மாண்டமான கூட்டம் இது, இத்தனை லட்சம் மக்கள் குழுமி இருக்கிறார்களே என்று பிரமிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரங்கிற்குள்ளே திடலுக்குள்ளே எத்தனை லட்சம் மக்கள் குழுமி இருக்கிறீர்களோ இதைவிட ஏறத்தாழ 20 மடங்கு மக்கள் திருச்சி வெளியிலே திரண்டிருக்கிறார்கள். இது ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காக, உங்களின் உணர்வுகளை தூண்டுவதற்காக சொல்லப்படுகிற வெற்று வார்த்தைகள் அல்ல. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் உயரதிகாரிகள் நம்மிடத்திலே வந்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? பொதுவாக இலக்கிய நயம்பட பெரும்பெரும் கூட்டங்களை பல்வேறு வார்த்தைகளில் வர்ணிப்பார்கள். குலுங்கியது கும்பகோணம் என்பார்கள், திணறியது திருச்சி என்பார்கள். கூட்டம் நடத்துகிறவர்களுடைய வாய்களில் இருந்து வருகிற வார்த்தைகள் இவை. ஆனால் இறைவனின் கிருபையினால் எப்பொழுது பார்த்தாலும், எத்தனை லட்சம் மக்கள் குழுமினாலும், சின்ன கூட்டம், குறுகிய கூட்டம், சில ஆயிரங்கள் நிறைந்த கூட்டம் என்று கூட்டத்தின் எண்ணிக்கையை குறைத்து சொல்லுகிற காவல்துறை உயரதிகாரிகள் வந்து சொல்லுகிறார்கள், திருச்சி திணறிவிட்டது. இப்பொழுது வந்து சொன்ன செய்தி, திருச்சி திணறிவிட்டது. அனைத்து பகுதிகளிலும், உழவர் சந்தை மட்டுமல்ல, இதனுடைய வலதுபுறத்திலே இருக்கிற நீண்டு நெடிந்து செல்லுகிற MGR சிலை வரைக்கும் உண்டான அந்த நீண்ட ரோடு, இங்கிருந்து கரூர் பைபாஸ் வரை செல்லுகிற நீண்ட நெடிய ரோடு, அதனுடைய இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் திரும்பி திரும்பி செல்லுகிற ஏறத்தாழ 25 தெருக்கள் இந்த மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. சொல்ல வேண்டிய செய்தி சொல்லப்பட்டு விட்டது. எதற்காக நாம் குழுமியிருக்கிறோமோ, இந்த மகளிர் கூட்டம், இந்த மங்கையர் கூட்டம், இஸ்லாமிய பெண்களின் கூட்டம், எதை இந்த தேசத்திற்கு சொல்வதற்காக? அதிகார வர்க்கத்தின் செவிட்டு காதுகளுக்கு எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக கூடியதோ? நாம் சொன்னோமோ இல்லையோ, சொல்கிறோமோ இல்லையோ, இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டமே சொல்ல வேண்டிய செய்தி அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டது. எத்தனை லட்சம் மக்கள் வெளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறவர்களிடத்திலே போய் நாளைக்கு கேட்டு பாருங்கள், நாளை ஏன் இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு சென்றதற்கு பிறகு நீங்கள் கேட்க போகிற செய்தி என்ன தெரியுமா? என்ன மாநாடு நடத்தினார்கள்? நம்ம என்ன மாநாடு நடத்துறோம்? திருச்சி மாவட்டத்தின் சார்பிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஒரே ஒரு மாவட்டம் தமிழகத்திலே இருக்கிற சிறுபான்மை மக்களில் இருக்கிற, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பில் இருக்கிற, ஏராளமான மாவட்டங்களில் ஒற்றை மாவட்டமாக இருக்கிற திருச்சி மாவட்டத்தின் அழைப்பின் பேரிலே ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. உலகம் நம்புமா? அதிகாரிகள் நம்புவார்களா? ஆட்சியாளர்கள் நம்புவார்களா? நீங்கள் இங்கிருந்து புறப்பட்ட பிறகு அத்தனை பேரும் பேசுவார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஏற்பாடு? ஒளிவெறிக்கு இல்லை, விளக்கு வசதி இல்லை, தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பு செய்யப்படவில்லை, மக்கள் எங்கே கூடினார்கள் என்று தெரியவில்லை, மேடே எங்கிருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூட இல்லை, என்ன கூட்டம் இது என்று அத்தனை பேரும் புலம்ப போகிறார்கள். துவக்கமாக ஒரு கோரிக்கையை, ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு என் உரைக்கு நான் வருகிறேன். உண்மைதான், இந்த மாவட்டத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை லட்சோப லட்சம், எண்ணிலடங்காத கூட்டம், எதிர்பார்ப்புகள், ஏராளமான நிலைமைகள் பொய்த்து போயிருக்கிறது. எத்தனை முறை பொய்த்தாலும் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே கூடிய கூட்டத்தை விட 1000 மடங்கு கூடி மீண்டும் ஒரு முறை நம்முடைய எதிர்பார்ப்பை இந்த கூட்டம் பொய்ப்படுத்தி இருக்கிறது. வெளியிலே இருக்கிற மக்கள் நாளைக்கு பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். உங்களிடத்திலே எங்களின் மனமார்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருத்தத்தை கூட கூடியிருக்கிற நீங்க தான் கேப்பிய. யாருக்காக இந்த வருத்தத்தை நாங்கள் சொல்ல நினைக்கிறோமோ அவர்கள் இந்த வருத்தத்தை செவியேற்க முடியாது. ஏன்னா ஒரு வசதியும் இல்லை. எவ்வளவு செய்யறது?
பேரணி என்று அறிவித்தோம். நாளை பல பேர் கேட்பீர்கள், பேரணி என்றீர்கள், துவக்கி வைப்பதாக சொன்னீர்கள், 4:30 ஆரம்பம் என்றீர்கள், எங்கே பேரணி, எப்பொழுது பேரணி, துவக்கியது யார், நடந்தது எப்போது என்று அத்தனை பேரும் கேட்பீர்கள். மக்கள் கூட்டம் கூடினால் பேரணி நடத்தலாம், மக்கள் பிரளயம் ஏற்பட்டால் என்ன செய்வது? இங்கே கூடியது கூட்டம் அல்ல, மக்கள் பிரளயம் திரண்டிருக்கிறது. சகோதரி சொன்னதை போல கடலில்லா திருச்சியிலே ஒரு பெரும் சுனாமி அலை சுற்றி இருக்கிறது. ஏன் இந்த கூட்டம், எதற்காக இந்த ஏற்பாடு? சதிகளை முறியடிக்க. என்ன சதி, யாருக்கு எதிரான சதி? ஆண்டாண்டு காலமாக இந்த தேசத்திலே வாழ்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டின் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஒரு சமதர்ம சோசலிச குடியரசு. இங்கே வாழுகிற அத்தனை மக்களும் சமமாக நடத்தப்படுவார்கள். இந்த அரசு யாரையும் ஊக்கு எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்காது, யாருக்கும் ஆதரவு தராது, யாரையும் ஒதுக்கி பின்னால் தள்ளாது, அனைத்து மக்களையும் சமமாக பாதிக்கிற தேசம் என்று நம்முடைய அரசியல் சாசன விதிகளில் எழுதியிருக்கிறோம். ஆனால் பன்னெடுங்காலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொடுமை என்ன? முஸ்லீம்களை அடக்குகிற, முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிக்கிற, முஸ்லீம்களை இந்த தேசத்திலே இரண்டாம் தர குடிமக்களை போல வாழ வைக்கிற ஒரு மிகப்பெரிய சதி இந்த தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒன்றா இரண்டா, அதை மட்டுமே ஒரு நீண்ட நெடிய பட்டியலிட முடியும். சின்னஞ்சிறிய செய்தியிலிருந்து பெண்ணம்பெரிய உரிமைகள் வரை முஸ்லீம்களுடைய எண்ணற்ற பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கிறது, பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் வயிற்றிலிருந்து கீறி கிழித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எண்ணற்ற பல கொடுமைகள். அதிலும் குறிப்பாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தேசத்தில் வாழுகிற முஸ்லீம்களை குழிதோண்டி புதைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு, உரிமைகளை பறித்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு, நசுக்கி அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு இத்தனை மாதங்களும் வெறிகொண்டு வேலை செய்கிறார்கள். பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் நாளிலிருந்து வந்திருக்கிற பத்திரிகை செய்திகளை புரட்டி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. செய்தியின் பின்னணி என்ன? எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிப்பதற்காக, அவர்களை நாட்டை விட்டு துரத்துவதற்காக எண்ணற்ற பல செய்திகளின் தொகுப்பாக நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சதிகள் திட்டமிடுகிறார்கள். சொல்லிக் கொள்கிறோம், முஸ்லீம்களை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக எத்தனை திட்டங்களை நீங்கள் முயற்சித்தாலும், எத்தனை வேலைகளை கையில் எடுத்தாலும், இந்த இஸ்லாம் என்பது மனிதர்களால் உருவாக்கி மனிதர்களால் வழங்கப்பட்ட மார்க்கம் அல்ல, சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல இறைவன் வழங்கிய மார்க்கம் இது. எத்தனை பெரிய கொம்பன் வந்தாலும் இந்த மார்க்கத்தையும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களையும் அழிக்கவே முடியாது. இது இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக சொல்லப்படுகிற செய்தி. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இவரே தூண லியுத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அவன் தனது ஜோதியை பூரணப்படுத்தி ஏற்றிடுவான். ஒரு காலம் அழிக்க முடியாது. இதை அழிப்பதற்காக நீங்கள் செய்கிற வேலைகள் என்ன? துவக்கத்திலிருந்து பாருங்கள், எல்லா திட்டங்களையும் ஆட்சிக்கு வந்து புதிதிலே சொன்னார்கள். இந்த நாட்டிலே பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்கப் போகிறோம், பாராளுமன்றத்திலே விவாதம். பகவத்கீதை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தாருடைய வேத புத்தகமாக நம்புகிறார்கள். அதுவும் மதத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்புகிற நம்பிக்கை அல்ல,
ஒரு சின்னஞ்சிறிய கூட்டத்துடைய நம்பிக்கை. முஸ்லிம்கள் வாழுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள், சீக்கியர்கள் வாழுகிறார்கள், யூதர்கள் வாழுகிறார்கள், பாரசிகள் வாழுகிறார்கள், எண்ணற்ற பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழுகிற ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு வேத புத்தகத்தை அனைத்து மக்களுக்குமான தேசிய நூலாக அறிவிப்போம் என்று சொன்னீர்களே, யாருக்கு எதிராக? இதை எதிர்த்து குரல் கொடுக்க போவது யார்? முஸ்லிம்களை தவிர யாரும் இல்லை. நாம தான் களத்துக்கு வருவோம். இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்ற எந்த தேசம், எந்த மதத்துக்கும் முன்னுரிமை வழங்காத தேசம் என்று இந்தியாவை பற்றி அரசியல் சாசனம் சொல்லுகிறது. இந்த லட்சணத்தில் குறிப்பிட்ட ஒரு மதத்தவர்களுடைய வேத புத்தகத்தை தூக்கி பிடிச்சா என்ன செய்யறது? கொண்டு வருவோம் என்றார்கள். எதிர்ப்பாளை நாடு முழுவதும் பரவியது, மக்கள் கொந்தளித்தார்கள், அனைத்து கட்சிகளும் எதிர்த்து குரல் எழுப்பின. அப்படியே அந்த செய்தி சவாதி கட்டப்பட்டது. எத்தனை முட்டாள்தனமான ஒரு வாதம், மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுடைய புத்தகத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வது எப்படிப்பட்ட முட்டாள்தனம்! அதற்கு எதிராக வைக்கப்பட்ட கேள்விகள் நாக்கை பிடுங்குகிற அளவிற்கு வைக்கப்பட்டது. ஒரு அறிஞர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார், சரிப்பா நீ சொல்ற மாதிரி பகவத்கீதையை இந்தியாவுடைய தேசிய நூலாக அறிவிச்சிருவோம், கிருஷ்ணருடைய பகவத்கீதை இந்தியாவின் தேசிய நூல் என்றால் கிருஷ்ணனுடைய லீலையை இந்தியாவின் தேசிய விளையாட்டாக அறிவித்து விடுவோமா? அந்த கிருஷ்ண லீலை, பொம்பளைகளாம் கீழே குளிப்பாங்க, மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துருவாரு, வேடிக்கை பார்ப்பாரு, துணிகளை தூக்கிட்டு போயிருவாரு. பதில் சொல்ல முடிஞ்சா? ஏன் தேவையில்லாம, தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதிலே ஆரம்பித்த பிரச்சனை ஒவ்வொன்றாக எதை எடுத்தாலும் முஸ்லிம்களை நோக்கி அவருடைய வார்த்தைகள் நீளும். காஷ்மீரில் நடைபெறுகிற கொடுமைகளின் பின்னணி என்ன? இந்த நாட்டிலே வாழுகிற குடிமக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது, அரசியல் சாசனம் தனி உரிமையை வழங்கி இருக்கிறது. அதையெல்லாம் காலில் போட்டு மிசிக்கு நசுக்கிவிட்டு ஆட்சிக்கு வந்த நேரத்திலிருந்து காஷ்மீரிலே அடக்குமுறை அடக்குமுறை அடக்குமுறை. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய சொந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டார்கள். அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது, கையிலே ஆயுதம் இல்லை, துப்பாக்கி இல்லை, வெடிகுண்டுகள் இல்லை, கம்புகளையும் கற்களையும் தூக்கிக் கொண்டு அடக்குமுறை செய்கிற அதிகாரிகளுக்கு எதிராக, ராணுவத்திற்கு எதிராக வீதியிலே வந்து போராடுகிற மக்களை பார்த்து பயங்கரவாதிகள். காஷ்மீரை விட்டு டெல்லியிலே வந்து கொண்டு வைத்தார்களா? மாநில இந்தியாவுடைய வேறு பகுதிகளுக்கு வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டார்களா? ஆனா அந்த மக்களுக்கு இந்திய அரசு சூட்டியிருக்கிற பட்டம் பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள். ஏன் இத்தனை பெரிய கொடுமை? வாழுகிற மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள், வைக்கின்ற கோரிக்கைகளை வைப்பவர்கள் அத்தனை பேருமே முஸ்லிம்கள். பெல்லட் குண்டுகளால் துளைத்து எடுக்கிறார்கள். எத்தனை எத்தனை முஸ்லிம் குடும்ப ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பார்வை இழந்து, ஒரு நாளா ரெண்டு நாளா, எத்தனை நாள் ஊரடங்கு உத்தரவு, உண்பதற்கு உணவில்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, வயோதிகர்களுக்கு மருத்துவம் செய்ய வழி இல்லை, தெருவிலே ஒரு தேவைக்காக நான்கு பேர் சேர்ந்து நடப்பதற்கு அனுமதி இல்லை. கொடுமையிலும் கொடுமை. யார் செய்கிற கொடுமை? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய கொடுமை, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் முஸ்லிம், இதை தாண்டி வேறு என்ன? அதே இந்த முஸ்லிம்கள் பாரதிய ஜனதா இந்துத்துவ சக்திகள் நாடு முழுவதும் எப்படி இஸ்லாத்தை நோக்கி அலையலியாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்களோ, அதை தடுப்பதற்கு கர்வாபசி என்ற பெயரில் கள்ளத்தனத்தில் ஈடுபடுகிறார்களோ, அதே போல நாங்களும் மதமாற்றத்திலே நீங்கள் சொல்வதை போல மதத்திற்கு மாறிவிடுகிறோம் என்று அறிவித்தால் நாளைக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், எல்லா வசதிகளும் கிடைக்கும், எல்லா உரிமைகளும் கிடைக்கும், அவர்கள் கேட்டது கிடைக்கும். ஏன் கிடைக்கல? இதுவரைக்கும் இருப்பவர்கள் முஸ்லிம்கள், விடக்கூடாது, அவனை நிம்மதி வாழ விடக்கூடாது, முஸ்லிம்களை அடுக்கணும் ஒடுக்கணும்.
காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொடுமையுடைய பின்னணி முஸ்லிம்கள் மீது இருக்கிற வெறுப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. காணாமல் போல குழந்தைகளை பற்றிய செய்தி எத்தனை எத்தனை, கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட கணவன்மார்களுடைய கொடுமை, இருக்கிறார்களா, செத்து போனார்களா, வருவார்களா, வரமாட்டார்களா, வேறு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, எதுவும் தெரியாமல் பாதி விதவைகள். காஷ்மீருடைய கொடுமையின் பின்னணியிலே முஸ்லிம் விரோத போக்கை மத்திய அரசு நடைமுறைப்படுத்துகிறது. அதே போல சகோதரிகள் குறிப்பிட்டதை போல கோமாதா பஞ்சாயத்து நாடு முழுவதும் பிரச்சனை கிளப்பி விட்டார்கள். பாய்மாரா மாட்டுக்கறி திங்கலாம், திங்கக்கூடாது, பசு எங்களுக்கு புனிதமானது, நாங்கள் கடவுளாக கும்பிடுகிறோம், வழிபடுகிறோம், எனவே பசு வரை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும், பசுமாட்டு அறுக்கிறதுக்கு தடை விதிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பசுவதை தடை சட்டத்தின் பெயரால் நாடு முழுக்க பஞ்சாயத்தை கிளப்பினார்கள். தன்னுடைய வீட்டிற்குள்ளே வீட்டின் குளிர்சாதன பெட்டியிலே இறைச்சி வைத்திருந்தார், அது பசுவனுடைய இறைச்சி தான் என்று பொய்யாக கதை கட்டிவிட்டு முகமது அஹ்லாக் என்ற பெரியவரை அடித்தே கொலை செய்தார்கள் கைவர்கள். கேட்டா பசு மேல நாங்க பக்தி வச்சிருக்கிறோம், பசுமாட்டை அவர் கொன்னுட்டாரு, பசுவை கொலை செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அத்தனையும் நடிப்பு. கோமாதாவின் மீது இவர்கள் வைத்திருப்பது பக்தியா அல்லது அரசியலா? பக்தியாக இருந்தால் நான் கேட்கிறேன், உண்மையிலே கோமாதாக்கள் பசுக்கள் உங்களுடைய அன்னையர்கள், நீங்கள் தாயாக தெய்வமாக வழிபடுவது உண்மை என்று சொன்னால் அந்த கோமாதாவை எதுக்கு ரோட்ல அலைய விட்டுருக்க? திருச்சியில போய் பாரு, நாளை காலையில போய் பாரு, இப்பவே போய் பாரு, காந்தி மார்க்கெட் பெரிய காய்கறி மார்க்கெட் காலகட்டத்தில் போய் பாரு, தெரியும் எத்தனை கோமாதாக்கள் தெருக்களில் சிந்தி கிடக்கிற காய்கறிகளை தின்று கொண்டிருக்கிறார்கள். உங்க அம்மா தானே அது, நீ மட்டும் நல்ல வக்கணையா, வட பாயாசத்தோட 18 வகை அவியலு பொரியலு கூட்டுன்னு சொல்லி வச்சு வயிறு முட்டை திங்கிறிய, உங்க அம்மாவை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருக்கிறிய, கேவலமா இல்ல உனக்கு? நீ அழகா சொகுசா வீடு கட்டி வீட்டுக்குள்ள ஃபேனு போட்டு, ஃபேனு பத்தாவது ஏசி போட்டு, உள்ள சத்தம் வராத டிஸ்டர்ப் இல்லாம நிம்மதியா பெட்ல படுத்து தூங்குறிய, உங்க அம்மாவை ரோட்ல விட்டுருக்கிறிய, அடே அம்மா மேல பாசம் இருந்துச்சுன்னா உங்க அம்மாவுக்கு ஏசி போடு, நீ ரோட்டுக்கு போவியா? நீ அப்ப பசுவின் பெயரால் நடத்தப்பட்டதெல்லாம் பக்தி அல்ல, ஆன்மீகம் அல்ல, எல்லாம் அரசியல். அது மட்டுமே பேசணும், வண்டி வண்டி வண்டியா ஓட்டலாம், நீ எத்தனை ஊர்ல கோசாலை வச்சிருக்கிற, அந்த கோசாலைக்கு எத்தனை வாட்ட பத்திட்டு போன, அது பின்னாடி பாய்மாருக்கு கசாப்பு கடைக்கு எத்தனை பேருக்கு வித்தாத, எல்லாம் பட்டியல் போடுவா? சமீபத்திலே ஜெய்ப்பூர்ல 500 மாடுகள் கோசாலையில செத்து போனார்கள் என்று செய்தி வந்தது. கோசாலைக்கு அனுப்பப்பட்ட மாடுகளிலே பல்லாயிரக்கணக்கான மாடுகள் காணாமல் போய்விட்டதாக செய்தி வந்ததே, எங்க போச்சு உங்க அம்மா? பாதுகாக்க வேண்டியவன் பாதுகாத்தாயா? ஒரு பாய் மாட்டுக்கறி சாப்பிடுகிறான், பசி இறைச்சி சாப்பிட்டு விட்டான் என்பதற்காக நாடு முழுவதும் பெரும்பெரும் போராட்டங்களை, பெரிய பெரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டீர்களே. ஒரே ஒரு வரலாற்று செய்தியை நினைவுபடுத்துகிறேன், 1966 இவருடைய கோமாதா பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி. 1966 நவம்பர் 7, அது ஒரு முக்கியமான வரலாற்று நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். என்ன நாள்? டெல்லியிலே கோரக்ஷன் மகாசமிதி என்ற பெயரில் இயங்குகிற, பசுக்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய அமைப்பு பெரும் வன்முறை போராட்டத்திலே ஈடுபட்டது.
1966 நவம்பர் 7 அதுல இன்னொரு செய்தியை நடந்துச்சு. அன்றைக்கு தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காமராஜரை டெல்லியிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த இயக்கத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்து அவர் தப்பித்ததும் நவம்பர் 7 1966. பசு பாதுகாப்பு பசுவதைய தடை செய் என்று சொல்லி டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது வன்முறையிலே முடிகிறது. கடைகள் சூறையாடப்படுகிறது, முஸ்லீம்களுடைய வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, முஸ்லீம்கள் பல பேர் காயப்படுத்தப்படுகிறார்கள், போராட்டம் வெடித்து மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. பசுவதையை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. ஒரு நாள் போராட்டம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு 13 நாள் இடைவெளி நவம்பர் 20 பசுவதை தலைப்பு தடை சட்டத்திற்கு மக்களிடத்தில் இருக்கிற ஆதரவை தெரிந்து கொண்ட 2 பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய சாமியார்களாக அன்றைக்கு வளம் வந்து இந்தியா முழுவதிலும் அறிமுகமாகி இருந்த 2 சாமியார்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்பதை அறிவிக்கிறார்கள். பூரி சங்கராச்சாரியார் என்பவர் ஒருவர், பிரபுத்தத்து என்று சொல்லப்படுகிற இன்னொரு சாமியார், 2 சாமியாரும் சேர்ந்து கொண்டு பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து எங்கள் உயிரை விடுவோம் என்று நவம்பர் 20 அறிவித்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார்கள். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. கோரக்சன் மகாசமிதி கூடுகிறது. நம்முடைய 2 சாமியார்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். நாட்டிலே இது எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த விவாதம் கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. இது சூடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? 2 சாமியார்களை பலி கொடுக்க வேண்டும். அவனுக்கு 2 பேரும் செத்து போகட்டும். அவர்கள் உண்ணாவிரதமிருந்து செத்துவிட்டால் நம்முடைய கோரிக்கை வலுப்பெறும், ஒரு மிகப்பெரிய வன்முறையை இந்தியாவிலே உருவாக்கிவிடலாம் என்று கோரக்சன் மகாசமிதியினுடைய உயர்நிலை குழு கூடி திட்டம் தீட்டுகிறது. இந்த திட்டம் தீட்டிய செய்தி பூரி சங்கராச்சாரியாருக்கும் பிரபுத்தத்து சாமியாருக்கும் செய்தி கிடைக்கிறது. ஐயா, உங்க 2 பேரையும் காலி பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டாலும் நீங்க போய் சேர்ந்தா பரவாயில்லைன்னு திட்டம் தீட்டிட்டாங்க என்ற செய்தி 2 சாமியாரின் காதுக்கு வருகிறது. அடுத்த நிமிடமே 2 பேரும் பத்திரிகையாளர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது நிலைமை சீராகிவிட்ட காரணத்தினால் நாங்கள் எங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம். எதுக்கு போராட்டம்? கோரிக்கையை நிறைவேற்றுவதல்ல, வன்முறையை உண்டாக்குவது, கலவரத்தை ஏற்படுத்துவது, பிரச்சனையை ஏற்படுத்துவது. அதோடு சரி, உசுர கொடுக்கணும்னா உசுர கொடுத்து எல்லாம் பசுவை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அன்றைக்கு கோமாதா அரசியலில் ஈடுபட்டவர்கள் தான் இதே இந்த பாஜக கும்பலுடைய முன்னோர்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், இந்துத்துவ சக்திகள். அதிகாரம் கையில் இருந்தால் ஆட்டம் போடுவதற்காக ரோட்டுக்கு வருவார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதிகாரம் கையில் இருக்க தேவையில்லை, அடிப்படை குடிமகனாக இருந்து கொண்டு உங்களுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் எதிர்த்து நிற்க நாங்கள் வருவோம். இதோ இங்கே கூடியிருக்கிற மங்கையர் கூட்டம், இங்க யார் பிரதமர், இங்க யார் ஜனாதிபதி, இங்க யார் மத்திய அமைச்சர், இங்க யார் மாநில முதலமைச்சர், இந்த அமைப்பில் இருக்கிறவர் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறாரா, ஒரு வார்டினுடைய மெம்பராக கவுன்சிலராக இருக்கிறாரா? எந்த பதவியும் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரத்துடைய உச்சபட்சமான எந்த இடத்திலேயும் மக்கள் யாரும் இல்லை. ஆனால் எங்கள் உரிமைகளில் கை வைக்க நினைத்தால், இஸ்லாமிய சரியத்தை பறிக்க நினைத்தால், அதிகாரம் இல்லை என்றாலும் இழப்பதற்கு எங்களிடத்திலே உயிர் இருக்கிறது என்ற கோஷத்தோடு களத்திற்கு வந்திருக்கிறார். கொடுக்க தயார், எதிர்த்து நின்று எங்களோடு போட்டியிட்டு நீ ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் உன்னோடு போட்டியிடுவதற்கு நாங்கள் தயார். கோமாத அரசியல் என்ற பெயரால் கோமாளித்தனத்தை அரங்கேற்றினீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. பேச்சுக்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் வன்முறை பேச்சு. எப்படிப்பட்ட வன்முறை?
பாரத் மாதா கி ஜெய் சொல்லு. எங்க பார்த்தால் நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்குவோம், இடையிடையே தமிழகத்தில் எல்லா இடங்களிலையும் சில குறிப்பிட்ட வாரங்களை அறிவிப்பார்கள். போக்குவரத்து வாரம், சாலை பாதுகாப்பு வாரம், அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு டைட்டில கொடுத்து ஒவ்வொரு வாரம்னு போடுறோம். இது பாரத் மாதா கி ஜெய் வாரம், ஒரு வாரம் ஓடும். எல்லாரும் சொல்லு, சொல்லாட்டி விட மாட்டோம், தலை எடுப்போம், நாக்கு எடுப்போம், பாகிஸ்தானுக்கு போ. அவர் சொல்ல மாட்டேன். யாரு? அசதுதீன் உவைசி. பாரத் மாதா கி ஜெய் சொல்ல முடியாது, அதை என்ன நான் சொல்லணும்? நான் ஒரு இஸ்லாமியன், இறைவனை வணங்குகிறவன், வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் மட்டுமே என்று நம்புகிறவன். நான் இல்லாத மாதாவை நான் ஏண்டா ஜெய் போடணும்? உங்க மாதா தெரியுது, எங்க மாதா தெரியுது, ஊர்ல இருக்கிற எல்லா மாதாவும் தெரியுது, எங்கடா இருக்கிறா அந்த பாரத் மாதான்னு கேள்வி கேட்டாரு உவைசி. யோக்கி என்ன செய்யணும்? இந்த காப்பா எங்க மாதா காட்டணுமா இல்லையா? பாரத் மாதா இதோ இருக்கிறார். ஒண்ணு இல்ல, சொல்லாட்டி நாக்க வெட்டுவேன். யார் அசதுதீன் உவைசியுடைய தலையை எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. இந்த பரிசு திட்டத்தை கேட்டவுடனே முஸ்லீம்கள் எல்லாம் அலறி விடுவார்கள், பயந்து விடுவார்கள், உடனே பாரத் மாதா சொல்லிவிடுவார்கள் என்ற எண்ணத்தில் தானே இந்த மிரட்டலை விட்டீர்கள். தௌஹீத் ஜமாத் மறுமொழி சொன்னது, நீ என்னடா தலையெடுக்கிறங்கிற அவர் தலையில் இருக்கிற ஒத்த முடிய புடுங்கிட்டு வேண்டிப்பாங்க. ஒரு முடிய புடுங்கு. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா தெளிவா இருக்கும், ஆனா சொல்றதுக்குரிய சபை இது இல்லை. நீ புடுங்கி காட்டு. நாங்கள் என்ன 100 ஆண்டுகளுக்கு பிந்தையவர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? குட்ட குட்ட குனிந்து கொண்டிருப்போம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இத்தனை ஆண்டு காலம் பட்ட பாட்டிலே உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை படித்து திரண்டு நிற்கிற மங்கையர் கூட்டமடா இது. நீ எந்த ரூட்ல வர்றியோ அதே ரூட்ல. சகோதரி சொன்னதை போல முல்லை முள்ளால் எடுக்கிற கலையை கற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் களத்திலே நிற்கிறோம். நீ என்ன ரூட்ல வா, சட்டம் எங்களுக்கு அனுமதிக்கிறது. என்கவுண்டர் என்ற பெயரால் எத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கிறீர்கள்? மத்திய பிரதேஷ் போபால், 8 முஸ்லிம் வாலிபர்கள் சிறையில் இருந்து தப்பித்து விட்டார்கள் என்று பொய்யான காரணத்தை சொல்லி என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள். தப்பிக்கிறவர்கள் 3 மணிக்கு தப்பிக்கிறாங்களா? மத்திய பிரதேச அரசு 15 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்குது, தப்பிச்சு போனவங்களை காட்டி கொடுத்தா 15 லட்சம் ரூபாய் காட்டி கொடுக்கிறாங்களா? கிராம மக்கள் எப்ப காட்டி கொடுக்கிறாங்களா? காலையில 11 மணிக்கு காட்டி கொடுக்கிறாங்களா? தப்பிச்சு போனது நைட்டு 3 மணி. இந்த செய்தி அறிவிச்சது, அறிவிச்சு போய் சேர்றதுக்கு 1 நாள் ஆயிரும். ஆனால் நிலைமை என்ன? காலையில் 3 மணிக்கு தப்பித்தார்களாம், அதிகாலை 11 மணிக்கு காட்டி கொடுத்தார்களாம், உடனே நேருக்கு நேராக சண்டை நடந்ததாம், வீரதீர சாகசங்களை செய்தார்களாம், அவர்கள் துப்பாக்கியால் சுட்டார்களாம், இவர்களும் பதிலுக்கு சுட்டார்களாம், சுட்டு அவர்களுடைய வேலையை சோழியை முடித்தார்கள் என்று கதை கட்டுகிறீர்களே. ஏன் பூசுத்திரக்கு ஒரு அளவு இல்லையா? ஐதி சொல்றார், அவர்கள் சுட்டார்கள், நாங்கள் பதிலுக்கு சுட்டோம், அதுல என்கவுண்டர்ல காலி ஆயிட்டாங்க. சரி ஓகே, நீ சுட்ட துப்பாக்கி அவ மேல பாஞ்சி எந்த அளவுக்கு அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் காலி செய்கிற அளவிற்கு உன்னுடைய துப்பாக்கியால் சுட முடியும் என்று சொன்னால், அவன் வைத்திருக்கிற துப்பாக்கி மட்டும் உங்களில் ஒரே ஒருவருடைய நெஞ்சை கூட பணம் பார்க்கவில்லையே. ஓன் துப்பாக்கி எல்லாம் அவன் நெஞ்சை பார்த்து குறி வச்சு சுடுமா? அவனுடைய தலையை குறிபார்த்து சுடுமா? அவனுடைய வயிற்றை குறிபார்த்து சுடுமா? ஆனால் அவர்கள் சுடுகிற துப்பாக்கியால் உங்களில் ஒருவருடைய கையிலோ காலிலோ கழுத்திலோ நெஞ்சிலோ மார்பிலோ காயம் ஏற்படவில்லை என்று சொன்னால் வேண்டும் என்று பிஜேபி அரசுடைய திட்டமிட்ட சதி. துப்பாக்கியால் சுட்டார் என்று ஐஜி சொல்லுகிறார், தீவிரவாத தடுப்பு பிரிவுடைய தலைவர் சஞ்சய் சொல்லுகிறார், அவர்களிடத்திலே எந்த ஆயுதத்தையும் நாங்கள் கைப்பற்றவில்லை.
ஒரு ஆயுதமும் இல்லேன்னு ஒரு தலைவர் சொன்னார், ஒரு அதிகாரி சொன்னார், துப்பாக்கியால் சுட்டார் இன்னொரு யாரு சொல்றது நம்புறது? நாங்க உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார், அவர்களிடத்தில் இருந்து 4 பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறோம். அதில் ஒரு ஆயுதத்துடைய பெயரையும் சொல்ற, நல்ல குறிச்சுக்குங்க, ஸ்பூனுடன் சேர்த்து 4 பயங்கர ஆயுதங்கள். ஸ்பூன் குலாப் ஜாமுன் பிச்சு சாப்பிடுவீங்கல்ல, பிள்ளைங்களுக்கு ஊட்டுவீங்கல்ல, அந்த ஸ்பூனோடு சேர்த்து 4 பயங்கர ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தை வச்சு அவன் ஒன்னு துப்பாக்கியால ஒன்னு சுட்டான். இந்த ஆயுதத்தை வச்சு உங்களுக்கு இடையில சண்டை நடந்துச்சு, என்கவுண்டர் என்ற பெயரால் போலியாக நீங்கள் முஸ்லீம்களை கொன்று குவிக்கிற வேலையில் ஈடுபடுகிறீர்கள். என்கவுண்டர் என்பது காவல்துறைக்கு மட்டும் சட்டம் வழங்கிய அதிகாரம் அல்ல, இந்த தேசத்திலே வாழ்கிற அத்தனை குடிமக்களுக்கும் இருக்கிறது. ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், துப்பாக்கியால் சுட்டால் உங்கள் துப்பாக்கி மட்டுமல்ல எங்கள் துப்பாக்கியும் செய்ய வேண்டிய வேலையை செய்து தீரும். நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல, தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்கள் அல்ல, அதை நோக்கி மக்களை சுற்றி விடுகிறவர்கள் அல்ல. எங்களை அப்படிப்பட்ட பாதையை நோக்கி நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்றுதான் உங்களை நாங்கள் எச்சரிக்கிறோம். எத்தனை உயிர்கள், முஸ்லீம்களுடைய உயிர்கள் அடுக்கடுக்காக பாரத் மாதா கி ஜெய முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பறக்குது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஸ்டேட்மெண்ட். 2 குழந்தைகளுக்கு மேல எந்த முஸ்லீமாவது புள்ள பெற்றுக்கிட்டோம்னா அவருடைய வாக்குரிமையை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் அறிவிக்கிறார். ஏன் உடம்புல தெம்பு இருக்குது, புள்ளைய வளைய திராணி இருக்குது, எத்தனை புள்ள பெற்ற உனக்கேடா வந்துச்சு, அடே துப்பு கட்டவிட உனக்கு ஏழலைன்னா இந்த நாட்டில் வேற எவனும் புள்ள பெற்றுக்க கூடாதா? 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் வாக்குரிமையை ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய். உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், எங்கள் வாக்குரிமையை ரத்து செய்து பார். அடுத்த கணத்திலே இந்த தேசம் எப்படி கொந்தளிக்கிறது என்பதை தௌஹீத் புரிய வைக்கும். எங்களுடைய நம்பிக்கையோடு விளையாடுகிறீர்களா? எங்களுடைய வாழ்வுரிமையோடு விளையாடுகிறீர்களா? இந்த தேசத்தை எப்படி நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம்? உங்கள் கைகளில் கொடுத்து விட்டு அதை சின்னாபின்னமாக்கி வேடிக்கை பார்க்க மாட்டோம். மத உரிமையில் தலையிட நினைத்தால் எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நாங்கள் களம் கண்டே தீருவோம். பொது சிலை என்பது என்ன? எங்கள் மார்க்கப்படி, எங்கள் மதப்படி, எங்கள் நம்பிக்கைப்படி, எங்கள் திருமணத்தை, எங்கள் விவாகரத்தை, எங்கள் சொத்துக்களை நாங்கள் பங்கிட்டுக் கொள்வதற்கான சட்டம் எங்களுக்கான தனியார் சட்டம். அதை பறிப்பதற்கு பொது சிவில் சட்டமா? மத உரிமையில் கைவிப்பீர்களா? வரலாற்று செய்தி ஒன்றை சொல்லுகிறேன். ஏறத்தாழ 250-300 ஆண்டு காலம் இந்த தேசத்திலே ஆங்கிலேயர் ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேய ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி? கொடுங்கோல் நிறைந்த ஆட்சி, இந்திய மக்களுடைய உரிமைகளை பறித்த ஆட்சி, இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை அதிகார முனையிலே நிகழ்த்தி கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு கால இடைவெளியில் இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட வரலாற்றின் பின்னணி என்ன? எங்கே துவங்கியது இந்த தேசத்துடைய முதல் இந்திய சுதந்திர போர்? எப்பொழுது துவங்கியது? பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், வரலாற்றிலே சொல்லிக் கொடுக்கிறீர்கள். 1857 இந்தியாவுடைய முதல் இந்திய சுதந்திர போர், ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டிய போர், இந்த தேசம் தேவையில்லை என்று எண்ணுகிற அளவிற்கு அவர்களை நாரடித்த போர் முதல் இந்திய சுதந்திர போர். எப்படி ஆரம்பித்தது? முஸ்லீம்களுடைய மதத்தை தீண்டினார்கள், போராட்டம் வெடித்தது. இங்கிலாந்தில் என்ஃபீல்டு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே புதிய ரக துப்பாக்கிகளை தயாரிக்கிறார்கள். அந்த புதிய துப்பாக்கிகளை இந்தியாவில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து இதை பயன்படுத்துங்கள் என்று ஆங்கிலேய அரசு சொல்கிறது.
அந்த துப்பாக்கியுடைய மெத்தட் என்னன்னு கேட்டா, அதிலே பொருத்துகிற குண்டுகளை வாயால் கடித்து இழுத்து தோட்டாக்களை அதிலே பொருத்த வேண்டும். இப்போ அதை இழுக்கிற இடத்திலே பன்றி கொழுப்பை தடவி இருக்கிறது ஆங்கிலேய அரசு. அந்த கொழுப்பை தடவுனா தான் வலுவழுப்பாக குண்டு வேகமாக பாய்ந்து செல்லும். முஸ்லிம் சிப்பாய்கள் சொல்லுகிறார்கள், பன்றி கொழுப்பு எங்களுக்கு ஹராம், நாங்கள் வாயில் வைக்க மாட்டோம், அதை நாக்கால் ருசித்து பார்க்க மாட்டோம், எனவே இந்த துப்பாக்கி நாங்கள் தொடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, இந்த துப்பாக்கியை சுட்டுதான் ஆகணும், பயன்படுத்தி தான் ஆகணும் ஆங்கிலேய அரசு சொல்கிறது. இவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். கடைசியிலே யார் பயன்படுத்த மாட்டோம் என்கிறார்களோ அந்த முஸ்லிம்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறது ஆங்கிலேய அரசு. இப்பொழுது பாருங்கள், கோபம் கொந்தளிக்கிறது. வெளியில இருக்கிற முஸ்லிம் சிப்பாய்களும் முஸ்லிம் அல்லாத சிப்பாய்களும் கைகோர்க்கிறார்கள். முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையோடு ஆங்கிலேய அரசு விளையாடுகிறது. இப்படிப்பட்ட அரசு நம்முடைய தேசத்திற்கு தேவையில்லை, அவர்களை அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி களத்தில் இறங்குகிறார்கள். ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறார்கள். நாடு முழுவதும் தீப்பற்றி எரிகிறது. மீரட்டிலே புறப்பட்ட சிப்பாய் புரட்சி, அலகாபாத், ரோயில் கண்டு, டெல்லி, எக்கச்சக்கமான ஊர்களில் பரவி ஏறத்தாழ 4 மாதங்களும் 10 நாட்களும் ஆங்கிலேயர்களை அல்லோல அல்லோலப்படுத்தியது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, அப்பொழுது ஆரம்பித்த அந்த போர் தான் வளர்ந்து 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 1947 ஆங்கிலேயர்கள் தங்கள் மூட்டை முடிச்சுகளோடு தங்கள் தேசத்திற்கு அவர்களை ஓட வைத்தது வரலாறு. முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையில் தலையிட்டார்கள். விளைவு என்ன? ஆங்கிலேய அரசோடு ஒப்பிடுகிற பொழுது, அதனுடைய அதிகாரத்தோடு ஒப்பிடுகிற பொழுது, அதனுடைய ராணுவ பலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது, இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு சுண்டைக்காய்க்கு சமானம். அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து விரட்டிய சமூகம் இந்துத்துவ சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியை, அதன் தலைமை பீடத்தில் இருப்பவர்களை, அத்தனை பேரையும் மூட்டை முடிச்சுகளோடு வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதிக நாட்கள் பிடிக்காது. அந்த முதல் இந்திய சுதந்திர போர் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தோம். போர் என்று வந்துவிட்டால் அதில் எங்களுக்கு பயம் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை. முதல் இந்திய சுதந்திர போரில் மட்டும் ஏறத்தாழ 27,000 முஸ்லிம்கள் தூக்கிலே ஏற்றி கொல்லப்பட்டார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 27,000 பேர். இந்த நாட்டில் வேற யாருக்காவது இப்படி ஒரு வரலாறு உண்டா? இப்படி ஒரு வரலாற்று செய்தி, வரலாற்று பின்னணி உண்டா? ஒருவர் கொல்லப்பட்டார், ரெண்டு பேர் கொல்லப்பட்டார், தூக்கிலே தொங்க விடப்பட்டார், செக்கிலிட்டார் என்றெல்லாம் பேசுகிறீர்களே, ஒரே ஒரு சமுதாயம், சின்னஞ்சிறிய சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம், ஒற்றை சமுதாயம், ஒரே போராட்டத்தில் 27,000 முஸ்லிம்களை தூக்கு கயிற்றிலே பலி கொடுத்ததே தளர்ந்து போனோமா? இத்தனை பேரை கொண்டு விட்டாங்க, பயந்தோமா? பலவீனப்பட்டோமா? பின்வாங்கினோமா? 27,000 என்ன, இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களின் உயிரையும் நீ பறித்தாலும் சரி, கடைசி கடைசியாக ஒரே ஒரு இஸ்லாமியன் இந்த தேசத்தில் உயிரோடு வாழுகிறவரை உன்னை எதிர்த்துக் கொண்டே இருப்பார் என்று பாடம் கற்பிக்கவில்லையா? அப்படிப்பட்ட சமூகத்தோடு நீங்கள் விளையாட வந்திருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து மைசூர்ல இருந்திருக்கிறாரு, மைசூருடைய வளர்ச்சிக்காக வேண்டி திப்பு சுல்தான் நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு, நாட்டுடைய விடுதலைக்காக வேண்டி போராடி இருக்கிறாரு. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த தினத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை அந்த மாநில அரசு நடத்துகிறது. இப்ப இந்துத்துவ கூட்டம் என்ன சொல்லுது? திப்பு சுல்தானுக்காக இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு முஸ்லீமா, முஸ்லீமுடைய தியாகம் வெளியே வரக்கூடாதாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள், இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? வழக்கு விசாரணையிலே, திப்பு சுல்தான் என்ன சுதந்திர போராட்ட வீரரா? அவர் ஒரு மன்னர், அவர் என்ன ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்தினார், தன்னுடைய தேசத்தை காப்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களோடு சண்டையிட்டார், இவரை எப்படி நீங்கள் சுதந்திர வீரர், போராட்ட வீரர் என்று சொல்லலாம்? நீதிமன்றம் கேட்கிறது. எல்லா இடங்களிலேயும் காவி சிந்தனையுடையவர்கள் நிறைந்து விட்டார்கள். நீதிமன்றத்திலே நீதிபதி கேட்கிறார், திப்பு சுல்தான் என்ன மன்னர் தானே, அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா என்று கேட்கிறார்.
இப்படிப்பட்ட கூமுட்டைகள் எல்லாம் இந்த தேசத்திலே நீதி சொல்ல வந்தால் நம்ம நாட்டுடைய நிலைமையை என்னதான் சொல்வது? ஏன் மன்னனா இருக்கிறவன் சுதந்திர போராட்ட வீரனா இருக்க கூடாதா? ஒரு நீதிபதியா இருக்கிறவன் கூமுட்டையா இருக்கலாம் என்று சொன்னால், ஒரு மன்னனாக இருக்கிறவன் ஏன் சுதந்திர போராட்ட வீரனா இருக்க முடியாது? அவனுடைய வரலாறு கற்பனையா? அவருடைய கற்காலத்தில் வாழ்ந்தவனா? 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கதை சொல்வீர்களே, அதே போல வாழ்ந்தவனா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஒரு மன்னன். அவனை போன்று இந்த தேசத்திலே ஆங்கிலேயர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் யார்? ஆங்கிலேயருடைய நவீன ஆயுதங்களை எதிர்கொள்கிற வகையில் முதன் முதலாக இந்திய விடுதலை போரிலே ஏவுகணை திட்டத்தை தயாரித்தவர் திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி, அதை பயன்படுத்தியவர் முதல் வீரர் திப்பு சுல்தான். நீங்கள் எல்லாம் கொண்டாடுகிறீர்களே தலையில் தூக்கி வைத்த அப்துல் கலாம், அக்கினி சிறகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், படிச்சுப்பார். உங்களுக்கு தோதுமான ஆள் தானே, நாங்க சொன்னா கேட்க மாட்டேன். கலாம் ஐயர் மாதிரி ஆட்கள் சொன்ன கேட்பீங்க, எழுதி இருக்கிறார், படித்து பாருங்கள். கலாம் சொல்லுகிறார், நான் அமெரிக்காவுடைய நாசாவிற்கு சென்றிருந்தேன், அதனை தொடர்ந்து அங்கிருக்கிற ராணுவ கூடத்திற்கு சென்றிருந்தேன். ராணுவ கூடத்துடைய முகப்பு அறையிலே ஒரு மிகப்பெரிய ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. அங்கே ஒரு ராணுவ வீரர் இருக்கிறார், பின்னால் சில சிப்பாய்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர் பீரங்கியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அற்புதமான காட்சி, அதை பார்த்து ரசித்துக் கொண்டே வந்தேன். அதனுடைய கடைசியிலே எழுதியிருந்தார்கள், இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு முதன் முதலாக பீரங்கி என்ற ஏவுகணை திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய மன்னன் திப்பு சுல்தான் என்று அதனுடைய கீழ்வரியிலே எழுதியிருந்தார்கள். சொல்றது தௌஹீத் ஜமாத் இல்லை, அப்துல் கலாம் சொல்றார். அந்நியன் கொண்டாடுகிறான், ஆங்கிலேயன் கொண்டாடுகிறான், அமெரிக்கன் கொண்டாடுகிறான், உனக்கு என்ன வந்துச்சு? திப்பு சுல்தானால் உனக்கு ஏற்பட்ட கேடு என்ன சொல்லு? திண்டுக்கல்லிலே திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டப் போகிறேன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மணிமண்டபத்தை கட்டுவதா வேண்டாமா, அது இரண்டாவது விஷயம். ஆனால் கட்டப் போகிறோம் என்று அறிவித்தவுடனே தமிழகத்திலே இருக்கிற இந்துத்துவ சக்திகள் ஓ என்று குதித்தார்கள். திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபமா? ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் நாட்டுக்கு விரோதி. திப்பு சுல்தானுடைய வரலாறு நான் கேட்கிறேன், இவன் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் எழுதி வைத்திருக்கிற விடுதலை போட்ட போராட்ட வரலாற்று வீரர்களுடைய வரலாற்றை எடுத்து விடுவோமா? ஓம் பார்வையில் யாராவது வீரன் நாட்டுக்காக தன்னுடைய நாட்டை காப்பதற்கு அவன் போரிட்டார் என்று சொன்னால், ஜான்சி ராணி லட்சுமி பாய் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்ட வீராங்கனை என்று வர்ணிக்கிறாயே, அந்த பெண்மணி எப்படி சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆனார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வர்றான், வாரிசு இழப்பு சட்டம். யாருக்கு எந்த மன்னருக்கு புள்ள இல்லையோ அவங்க ஆட்சி முடிஞ்ச உடனே தத்து புள்ள இருக்க கூடாது, பிரிட்டிஷ் காரங்கையில கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதை ஏத்துக்க முடியாதுன்னு ஜான்சி ராணி லட்சுமி பாய் சண்டையிட்டார். பாட புத்தகத்திலே ஜான்சி ராணி சுதந்திர போராட்ட வீரர் என்கிறீர்களே, பாலகங்காதர திலகரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறீர்களே, விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குவதற்கு வித்திட்டு கொடுத்து விட்ட பாலகங்காதர திலகர், அவர் சிறையில் இருந்தால் பெரிய போராட்டத்தை நடத்தினார், ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? ஏன் சிறை சென்றார்? வரலாறு சொல்லுகிறது, அவருடைய ஆங்கிலேயர்களின் காலத்திலே ஒரு பிளேக் நோய் ஒன்று ஏற்படுகிறது. நோய்க்கு என்ன காரணம் மருத்துவர் குழு ஆராய்ச்சி செய்கிறது. குழுவினுடைய ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது, எலிகள் தான் இந்த நோய்க்கு காரணம், எனவே எலிகள் கொல்ல வேண்டும் என்று அந்த குழு அறிக்கை தருகிறது. ஆங்கிலேய அரசு எலிகளை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறது. அப்ப வர்றாரு திலகர் சீனுக்கு, எலிகளை கொல்லாத, அடே மனுஷனை கொல்லுறான், இந்திய குடிமக்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்கிறான், பிளேக் நோயினால இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களா எலியை கொல்லக்கூடாதுங்கிற? எலி என்பது எங்கள் தெய்வமாகி விநாயகருடைய வாகனம், எனவே எலிகளை கொல்லாது. பிரிட்டிஷ்காரன் சொல்லி பார்த்தான், இந்த ஆள் கேட்கல, தூக்கி உள்ளத்துக்கு போட்டான். சுதந்திர போராட்ட வீரர்
வாஞ்சிநாதன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறிய, வாஞ்சி மணியாச்சி ஏன்பா வீரரு ஆஸ்திரையை சுட்டுக் கொண்டார், எனவே மிகப்பெரிய வீரர். அப்படியா சுட்டுக் கொண்டிருந்த வீரன் தான், ஏன் சுட்டுக் கொண்டான் அவனே சொல்லுகிறான். ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுவிட்டு தன்னுடைய துப்பாக்கியால் தன் தலையிலே சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அதற்கான காரணத்தை சட்டப்பையில் எழுதி வச்சுட்டு சாவுறான். என்ன காரணம்? வேறொன்னும் இல்லை, இந்த ஆஸ்துரை சனாதன தர்மங்களை அழிக்கிறார், உடன்கட்டை ஏறுவதை தடுக்கிறார், இந்து பெண்களுக்கு மறுமணம் செய்வதை வலியுறுத்துகிறார், மேல் சாதி கீழ் சாதி இருக்கக்கூடாது என்கிறார், இந்து மதத்தினுடைய தர்மங்களை அழிக்க நினைக்கிறார். எனவே இந்த ஆஸ்துரையை நான் சுட்டுக் கொண்டேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லுகிறான். இதற்காக சாதியை காப்பதற்காக துப்பாக்கி தூக்கிய வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரன். ஆனால் ஆங்கிலேயரின் கண்களில் விரல் விட்டு ஆட்டிய திப்பு சுல்தான், அவர் ஒரு மன்னரா? வரலாற்றை திரிக்கிறீர்கள், பொய்யான வரலாற்றை கற்பிக்கிறீர்கள், பாபர் மசூதி இடித்துவிட்டு இந்தியாவின் அவமான சின்னம் என்றீர்கள். முகலாய மன்னர் கட்டினாரு, அதனால் அவமான சின்னம். சரிப்பா, பாபர் மசூதி இந்தியாவின் அவமான சின்னம் என்று சொன்னால் சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் பிரதமர் மோடி நின்று கொண்டு செங்கோட்டையிலே கொடியேற்றுகிறாரு, அந்த செங்கோட்டையை கட்டியது யார்? அதுவெல்லாம் அவமான சின்னமாக இல்லையா? முஸ்லீம்களை பற்றி தப்பான சித்திரம் இதுதானே? இப்படி இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்திருக்கிற கொடுமைகளை, முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை தொகுத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய சதி அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை பொறுத்தோம், எத்தனையோ கொடுமைகள் செய்தார்கள், பொறுத்தோம், இனிமேல் பொறுக்க முடியாது என்று சொல்லி ஆண்கள் அல்ல, ஆண்களை விட ஒருபடி மிஞ்சி மங்கையர்களாகிய நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த தீபம், இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த சுடர், இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த தீப்பொறி, இன்ஷா அல்லாஹ் இந்துத்துவ சக்திகளை நெருப்பிலிட்டு பொசுக்கிற மிகப்பெரிய தீபமாக உருவெடுக்க வேண்டும். அவர்கள் எந்த வழியில் வருகிறார்களோ அதே வழியிலே அவர்களை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் சதிச்செயலில் ஈடுபட்டு நம்மை அழிக்க நினைத்தால் களத்திற்கு வந்து நேருக்கு நேராக போராடி அவர்களை வீழ்த்துகிற சமூகமாக முஸ்லிம்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வீறு கொண்டு எழுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.